மூணு உயிரை காக்கிறதுக்கு ஒருத்தர் சாகனமாங்கிற கேள்விகளெல்லாம் வெறுமனே அது மூணு உயிர் அப்படின்னு பார்க்க முடியாது. அது தமிழ் தேசத்தின் இறையாண்மை, தமிழ் தேசத்தின் எவ்வளவு மானம் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா ஏறக்குறைய 30 ஆண்டுகளை கடந்துட்டோம். ராஜீவ்காந்தி மரணம்னு ஒன்று சொல்ல சொல்லி அதை காரணமாக காட்டி அதிகபட்ச நாட்களாக 7 பேரும் செல்லக்கொட்டையில் அடித்து வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆசியாவிலேயே அதிக நாட்கள் இருக்கிற பெண்மணியாக அக்கா நழுவியிருக்காங்க. பாரத் மாதாக்கு ஜெயங்கிற முழக்கம் போகிற ஒரு நாட்டில் ஒரு பெண்ணை வந்து 30 ஆண்டாக செல்ல அடைச்சி வச்சுருக்காங்கிறது இவ்வளோ பெரிய கொடுமை. பாரத தாய்க்கு நாங்கள் கோயில் எழுப்பும்னு சொல்லப்படுற நாட்டில் அற்புதமாங்கிற ஒரு தாய் வந்து 30 ஆண்டுகளாக தன் மகனை பறிக்கொடுத்துட்டு சிறை குட்டணியில் பறிக்கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் தவிச்சு இருக்கிறாங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். இதில் ராஜீவ்காந்தி மரணம் பேசப்படுறப்ப முதல்ல சொல்லப்படுற விஷயம், இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்த இதில் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை கொண்டவங்களை எப்படி விடுதலை பண்ணலாம்னு கேட்குறாங்க. ராஜீவ்காந்தி சாகிற போது இந்தியாவின் பிரதமர் அல்ல, பிரதமர் வேட்பாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தானே, பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் ராஜீவ்காந்தி மரணத்தை வந்து இங்கே பேசக்கூடியவர்களாக மாற்றுறாங்க, அதை திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் இந்திரா காந்தி சாகிற போது இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை அவரது மெய்காவு படல புகுந்த பியான் சிங்கும் சத்வந்த் சிங்கும் சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டுட்டு கையெழுத்துக்கிட்டு நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டோம், நீங்கள் என்ன தானே வேணால் கொடுத்துக்கோங்க எங்களுக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த இந்திரா காந்தியை மரணத்தை தேசம் பேசுமானா? பேசாது. இந்த நாட்டோட தந்தை தேசப்பிதா காந்தி, காந்தியை கொண்டது கோட்ஷே, நாதராம் கோட்ஷே, கோபால் கோட்ஷேவும் துணையானா. அந்த கோபால் கோட்ஷேவுக்கு 14 ஆண்டுகாலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவன் மேல்முறையீடு பண்ணுறான். மேல்முறையீடு பண்ணுறப்ப உச்சநீதிமன்றம் மறுக்குது. அப்புறம் மராத்திய மாநில காங்கிரஸ் கட்சியும் மத்தியிலையும் காங்கிரஸ் கட்சி இருந்தப்ப அன்னைக்கு மராத்திய மாநில காங்கிரஸ் கட்சி தான் விடுதலை பண்ணுது. வெளில வர்ற கோபால் கோட்ஷே நான் காந்தியை கொல்லலை, காந்தியை கொன்னதுக்காக குற்றம் உணர்ச்சி கொடுறேன்னு சொல்லலை, மாறாக நான் ஏன் காந்தியை கொன்னேன்னு புத்தகம் வெளியிடுறேன். அவன் மத துவேச நிகழ்வில் ஈடுபடுறேன். அப்போ அதெல்லாம் ஒரு தவறான முன்னதாரமாக அந்த நாள் எடுத்துக்கல. ஆனால் இதை மட்டும் நான் 7 விடுதலையும் கேட்குறப்ப ஒரு தவறான முன்னதாரம் ஆகிடும், தவறான முன்னதாரம் ஆகிடுங்கிறாங்க. இதை நம்ம சிந்திச்சு பார்க்க முடியுதா? 30 ஆண்டுகாலம், வெறும் 4 மாத காலம் தான் ஊரடங்கு, வெறும் 4 மாத காலம். அது குடும்பத்தோட வீட்டுக்குள்ள உறவினரோட எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் பொழுதுபோக்கு வாய்ப்புகளும் இருக்க போது கூட நம்மளால இருக்க முடியல, ஒரு 4 மாதத்தில் இருக்க முடியல. ஆனா அதே நேரத்தில் 30 ஆண்டுகளாக எந்தவித வெளி உலக தொடர்பு இல்லாம ஒரு தனிமை கொடிஞ்சல் இருக்கிறப்ப அந்த 7 பேரும் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கான்னு பாருங்க, நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மன அழுத்தம், 19 வயசு 18 வயசுல உள்ள போனவங்க இன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இளமை காலம் முழுக்க முடிஞ்சு போச்சு, 50 வயசை கடக்கிறாங்க, இன்னமும் சில இருக்காங்க. ஆனா ராபர்ட் பயச பாத்தீங்கன்னா அவருக்கு 8 வயசு, என்னை விட ஒரு வயசு கூட, ஒரு பையன் இருக்காரு, வெளிநாட்டுல இருக்காரு, அந்த பையனுக்கு தந்தையோட முகத்தை பார்க்க முடியல. அண்ணன் ராபர்ட் பயச தன் மனைவியோட முகத்தை பார்க்க முடியல, தாயோட முகத்தை பார்க்க முடியல, அவங்கள்ட்ட பேச முடியல, வெளிநாட்டுல இருக்காங்க. அண்ணன் பேரறிவாளர் வந்து நோய்வாய் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், கூட குறைந்தபட்சமான ஒரு பரோடு அதை கூட தமிழ்நாடு அரசு தர மறுக்குது. இது குறிப்பா சொல்லப்படும்னா அண்ணன் முருகன் வந்து முருகனோட தந்தை இறந்து போறாங்க. தந்தை இறந்து போன பிறகு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ காலில் இறுதிச்சடங்கா பார்க்கணும், கடைசியா ஒரு முறை தந்தையோட முகத்தை பார்க்கணும், அதுக்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்தாங்கன்னு கேட்கிறாங்க அண்ணன் முருகன். அதை கூட தமிழ்நாடு அரசு செஞ்சு தர மறுக்குது. இது எவ்வளவு பெரிய அநீதி! ஜனநாயகம், சோசியலிசம், மனிதநேயம், அன்பு, இரக்கம், கருணைன்னு பேசப்படுற நாட்டில் 30 ஆண்டுகளாக போட்டு சிறைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னா இதை விட மோசமான ஒரு சர்வாதிகாரத்தான ஒன்று இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ராஜீவ்காந்தி மரணம் தான் இங்கே பேசப்படுது. ராஜீவ்காந்திக்கு பிறகு இந்த நாட்டில் யாருமே தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுதலை செய்யப்படலையா? இதே நாட்டில் சஞ்சீதத்துன்னு ஒருத்தன் 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் செத்துப்போன ஒரு படுகொலை, ஒரு வெடிகுண்டு வழக்கு, தேசத்தின் ஒற்றுமையை, தேசத்தின் இறையாண்மையை தகர்க்கக்கூடிய வழக்கு, அது தொடர்புடைய அந்த சங்கீதத்துக்கு 1000 சலுகைகளை 1000 வாய்ப்புகளை கொடுத்து 6 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து திரும்ப 5 ஆண்டுலேயே விடுதலை பண்ணது. அந்த 1ஆம் ஆண்டே 116 நாள் பரோல் தருது. இதே நாடு அரசு சங்கீதத்துக்கு ஏன்? சங்கீதத்து யாரு? நாளறியப்பட்ட ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரியும், அதிகார வர்க்கத்தோட தொடர்பில் இருக்காரு, அதெல்லாம் அந்த வாய்ப்பு. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும், இது வந்து இந்தியாவின் இறையாண்மையை, தேசத்தின் ஒற்றுமையை தகர்க்கிற வழக்கு அல்ல, மாறா சாதாரண கொலை வழக்கு. ராஜீவ்காந்தி அமைதிப்படை அனுப்பி ஈழத்திலே மக்களை கொண்டளித்ததற்காக அங்கு உள்ளவங்க கோவப்பட்டு கொண்டுட்டாங்கிறதா உச்சநீதிமன்றோட தீர்ப்போட சாராம்சமே. அப்படி இருக்கிறப்ப சாதாரண கொலை வழக்குங்கிறப்ப இந்த கொலையில நேரடியா பங்காற்றினாங்கன்னு 7 பேரையும் உச்சநீதிமன்றமே சொல்லல. மாறா என்ன சொல்லுதுன்னா, கொலை வழக்கின் சதித்தன்மை தெரியும் தான் சொல்லுது. அப்ப கொலை வழக்கின் சதித்தன்மை தெரியும்னு பார்த்தா நேரடி பங்காளி இல்லைங்கிறப்ப
அதிகபட்சமா ஆயுள் தண்டனை வச்சுட்டா கூட 14 ஆண்டு ரெட்டை ஆயுள் தண்டனை வச்சுட்டா கூட 28 ஆண்டு அப்ப அப்படி கூட விடுதலை பண்ணிரலாம் ஆனா 30 ஆண்டு கடந்த பிறகும் விடுதலை செய்ய மாட்டோம் மறுத்து இதுல இன்னொரு கோணத்துல பார்த்தா இது என்ன சொல்றாங்கன்னா தப்பு பண்ணவங்களையே விடுதலை பண்ணணும்னு கேக்குறாங்க இவங்க சொல்ற சட்டம் இவங்க சொல்ற வாய்ப்பு இவங்க சொல்ற இந்த நீதி எல்லாத்தையும் இப்படி பார்த்தாலும் அவங்க கிட்ட நம்ம கேட்டு நிப்பது நாம வந்து வாட வாய்ப்புடுங்கன்னு கேக்கல மாறா இந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற தார்மீக உரிமையை கேக்குறோம் அந்த தார்மீக உரிமை தான் விடுதலைன்னு கேக்குறோம் இந்த குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த வழக்குல எல்லாமே முரணா இருக்கு இந்த வழக்குல எப்படின்னா இந்திய சாட்சியல் சட்டம் 26 சொல்லுது குற்றவாளி வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப பெறப்படுற வாக்குமூலங்களை அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா இங்க பேரைவாளரும் அண்ணன் பேரைவாளரும் அண்ணன் ராபர்ட் பயாசம் எல்லாரும் அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படை வச்சுதான் அவங்களுக்கு இதெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதுல தடா சட்டம் அந்த வழக்குக்கு பொருந்தாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லுது ஆனா தடா சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையா வச்சுதான் 30 வருஷமா செயல்படுத்தி வச்சிருக்குது இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரி தியாகராஜன் சொல்றாரு நான் வாக்குமூலத்தை மாத்தி அளித்தேன் திருத்தி அளித்தேன் இல்லன்னா அன்னைக்கே பெரியவாள் விடுதலை இருப்பாருன்னு சொல்றாரு அதே போல வழக்குல தண்டனையை உறுதி செய்த கேட்டி தாமஸ் சொல்றாரு 7 பேர் விடுதலைக்கு தகுதியானவங்க தான் அவங்களை விடுதலை பண்ணுங்கிறாரு அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க இதுல பார்த்தா இந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனை தாண்டி போய் வழக்கு வந்து நீதிமன்றத்தில இருந்து கடந்து தமிழக சட்டசபைக்கு போய் சட்டசபையில இருந்து ஆளுநருக்கு பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கு இப்ப என்னன்னா மக்களா தேர்வு செய்யப்பட்ட தமிழக அமைச்சரவை விடுதலை பண்ணணும்னு சொல்லுது அதாவது 8 கோடி தமிழ் மக்களை குரலா விடுதலை பண்ண சொல்லுது ஆனா ஆளுநர் விடுதலை செய்ய மறுக்கிறாரு மக்களா தேர்வு செய்யப்பட்ட ஒரு அமைச்சரின் முடிவை மக்களா தேர்வு செய்யப்படாத ஆளுநர் தடுத்து வைப்பாரு நிறுத்துவாருனா இதுவே மக்களாட்சி தத்துவத்தை கொலை செய்யறதானே இதுவே ஜனநாயக படுகொலை தானே ஆளுநர் வந்து மக்களா தேர்வு செய்யப்பட்டாரா ஆனா தமிழக அமைச்சரவை வந்து மக்களா தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவை அந்த அமைச்சரவை சொல்லுது அந்த அமைச்சரின் விருப்பத்தை பரிந்துரை நிறைவேற்ற வேண்டியதான் ஆளுநரோட கடமை அந்த கடமையை தவிர்றப்ப இது வந்து மாநில தன்னாட்சி குலைக்கிறது ஆனா இந்த நாட்டுல வந்து அதை பேசப்படு பொருளா மாத்தல ரொம்ப சாதாரணமா 7 பேர் விடுதுன்னு சுருக்கிட்டாங்க நம்ம என்ன செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க நான் அண்ணன் பேரிவாளனோட அண்ணன் ராபர்ட் பயாசோட சிறைக்குள்ள இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் அவங்களோட அரை விளப்பு இருக்கும் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு ஆனா ராபர்ட் பயாச இன்னைக்கு வரைக்கும் அவர் அளவுக்கு தலையில உட்காந்து சாப்பிட முடியாது வலிக்கும் முதுகுடம்பு வலிக்கும் கடுமையான வலி எப்ப 30 ஆண்டுக்கு முன்னாடி விசாரணையில காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கப்ப காவல்துறை தாக்குனது 30 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு வரைக்கும் வலிக்குதுன்னா எந்த அளவுக்கு கொடுமையா தாக்கிருப்பாங்க சாத்தாங்குளம் படுகொலை சம்பவம் நமக்கு கண்ணு முன்னே வந்து போகுது எல்லாருக்கும் தெரியுது அதே போலதான் தாக்குதல் நடத்தி கொடுமைப்படுத்தி ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றதான் இது எல்லாமே தெரியுது எல்லாம் தெரியுது அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அவங்க அப்பாவிகள் குற்றமற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியுது ஆனாலும் என்ன சொல்றான் சட்டத்தை புதுசு புதுசான வாய்ப்பு ஏற்படுத்தினான் எந்த வழக்குல இந்தியாவில எந்த வழக்குலையும் எந்த வழக்கு பின்பற்றப்படாத ஒரு நடைமுறையை இந்த வழக்கில் கொண்டு வர்றான் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை கடுத்து கட்டு விடுதலை பண்ணுவாங்க இது எந்த வழக்குல பின்பற்றப்பட்டிருக்கு கோபால் கோட்சியை விடுதலை பண்றப்ப காந்தி குடும்பத்தை கடத்து கட்ட விடுதலை பண்ணாங்களா சஞ்சீதத்தை விடுதலை பண்றப்ப அந்த செத்துப்போன 220 மேற்பட்ட குடும்பத்தை கடத்து கட்ட விடுதலை பண்ணாங்களா அப்படி எங்கேயுமே கிடையாது நடப்பது இன்னைக்கு ஆளுநருக்கு போயிருக்கு ஆளுநருக்கு வேலை தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையை ஒப்புதல் தர்றதுதான் ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு இந்த MMDA இருக்கு அந்த பன்னோக்கு விசாரணை மையம் அந்த விசாரணை மையத்தோட அறிக்கை வந்தா தான் விடுதலை பண்ணுங்கிறது அப்ப மத்தியில் இருக்கிற பாஜக அரசும் எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸும் தமிழ்நாட்டில் ஆகிற அரசு எந்த அரசும் அக்கறையோட இல்ல அவங்க இதை கடத்திட்டு போகும் நினைக்கிறாங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு தமிழகத்துல அரசியலா மாறணும் பயங்கர அரசியலா மாறி இந்த அரசியல பேசினாதான் இதை சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் இந்த விடுதலை ஆவாங்கிற ஒரு நிலை இந்த கட்சிகள் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படி உருவாக்கினாதான் இதை வெல்ல முடியும் இது சாதாரணமா கடந்து போக முடியாது 30 ஆண்டு ஆகி போச்சு சாதாரணமா அவ்வளவு சாதாரணமா கடந்து போக முடியாது 30 ஆண்டுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத வழி சிறையிலே இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்ப இந்த நாள்ல நம்ம உத்தேசம் கூடுமான வரைக்கும் இந்த எழுவு விடுதலை தொடர்பான பரப்புரையே கழுத்து பரப்புரையே போராட்ட களங்களை நாம் தீவிரப்படுத்துவோம் இந்த காலகட்டங்களில் என்ன செய்ய முடியுமோ எப்படி கருத்துக்களை கொண்டு வச்ச முடியுமோ அப்படி சேர்ப்போம் உறுதியாக எழுவு விடுதலை வென்றெடுப்போம் அதுதான் செங்கோடிக்கு செல்றதுல உண்மையான வீராங்க விளக்கமா இருக்கும்